ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இல்லை பொதுவாக நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் எழும். ஆனால் அதுக்கான பதில் வந்து நம்ம வேற ஒன்றா நினச்சிட்ருப்போம், இல்லை அதுக்கான பதிலே தெரியாமல் கூட நம்ம இருந்துகிட்ருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு விஷயத்தோட பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர் கேன் இல்லைனா ஒரு டம்ளரில் நீங்கள் வந்து சில்லுன்னு ஐஸ் வாட்டர் இல்லைனா கூலிங்கான தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதோட அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தில் இந்த வாட்டர் பபிள்ஸ் மாதிரி உண்டாகும், அதாவது நீர்த்திவலைகள் மாதிரி க்ரியேட் ஆகும். இது வந்து எதனால் ஆகுது? ஒருவேளை நம்ம டம்ளர்லேருந்தோ இல்லை வாட்டர் கேன்லேருந்தோ நீர் வந்து கூலிங்காக இருக்கும்போது லீக் ஆகுது அவுட்டர் சைடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரோ இல்லை நார்மலான வாட்டரோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேன்லேயோ இல்லை டம்ளர்லேயோ ஊற்றும் போது இந்த மாதிரி ஆகிறதில்ல. அது ஏன்னா, இப்போ நம்ம வாட்டர் கேனில் வந்து சில்லுன்னு தண்ணியை ஊற்றும் போது அட்மாஸ்பியரில் வந்து ஓரளவுக்கு வந்து மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குது, அதாவது அட்மாஸ்பியரில் இருக்க காற்றுல வந்து ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்குது. இந்த ஈரப்பதம் வந்து சில்லுன்னு வாட்டர் கேனில் இல்லை டம்ளரில் இருக்க தண்ணியோட வந்து அவுட்டர் சைடில் வந்து மோதும்போது இந்த காற்றுல இருக்க ஈரப்பதம் வந்து அதோடு இன்ட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி நீர்த்திவலைகள் மாதிரி உண்டாகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனோட அவுட்டர் சைடில் வந்து இந்த மாதிரி நீர்த்திவலைகள் வந்து உண்டாகிறதுக்கு காரணம். அடுத்து ரெண்டாவதாக என்ன ஃபேக்ட்னா, இந்த விஷயத்தை வந்து நாம் சராசரியாக டெய்லியும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். என்ன விஷயம்னா, இந்த விஷயத்த பண்ணாமல் ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. ஏன், ஒரு நிமிஷம் கூட இந்த விஷயத்த பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி என்ன விஷயம்னா, நம்ம கண்ணை வந்து இமைக்கிறோம்ல, கண்ணை மூடி திறக்கிறோம்ல, இந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன் நம்ம வந்து கண் இமைக்கிறோம், கண் வந்து ஏன் மூடி திறந்துகிட்டே இருக்கும்? சராசரியாக ஒவ்வொரு மனுஷனுமே பார்த்திங்கன்னா 7 செகண்டுக்கு ஒரு முறை கண்ணை வந்து இந்த மாதிரி மூடி திறக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி கண் இமைக்கிறோம், கண்ணை வந்து மூடி திறக்கிறோம்? நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்றைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்ம டைரெக்டாக எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு தூங்கும் போது கண்ணை மூடி தூங்கலாமே, நடுவில் ஏன் இந்த மாதிரி கண்ணை வந்து நம்ம மூடி திறக்கிறோம்? இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம கண் இமைக்கப்படுதுன்னா, நம்ம கண்ணில் வந்து ஓரளவுக்கு வந்து மாய்ச்சர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குமா, அதாவது ஓரளவுக்கு ஈரப்பதம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ணில் வந்து இந்த வெளிப்புறத்தில் இருக்க தூசி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் பட்டால் நம்ம கண்ணில் இருந்து அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சி நம்ம கண்ணில் வந்து எரிச்சல் உண்டாகும். எரிச்சல் உண்டாச்சுன்னா கண்ணிலேருந்து தண்ணி வரும், இதனால் கண் வந்து பாதிக்கப்படும். ஸோ நம்ம கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட கண் இமைகள் வந்து ஒவ்வொரு 7 செகண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி இமைச்சிட்ருக்கு. இப்படி இமைக்கிறதுனால இந்த டஸ்ட்டெல்லாம் இது வந்து இப்படி மூடி திறக்கிறது மூலிமா அந்த டஸ்ட்டை வந்து ஓரங்களில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு நம்மளோட கண்ணை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் நம்மளோட கண் இமை வந்து ஒவ்வொரு 7 செகண்டுக்கு ஒரு முறை இமைக்கிறோம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, இப்போ உங்களோட வீடு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடு வந்து தீப்பிடிச்சு எரியுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா நீங்களே ஏதாச்சும் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நெருப்பு எங்கேயாச்சும் எரியும் போது அதை அணைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பயன்படுதுன்னா, தண்ணி வந்து பயன்படுது. ஸோ எப்படி தண்ணி ஊற்றுனா நெருப்பு வந்து அணையுது, என்றைக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுனே நெருப்பு அணையுதுன்னா, இப்போ நம்ம ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து நெருப்பு மேலே பட்டு நீராவி ஆகிடுது, அந்த நெருப்பு வந்து அந்த தண்ணியை வந்து எரித்து நீராவி ஆக்கிடுது. அப்படியா, நீராவியான அந்த நீராவி வந்து அந்த நெருப்பை சுற்றி சூழ்ந்துக்குது, சூழ்ந்துட்டு அந்த நெருப்பு எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து கட் பண்ணிடுது, அந்த ஆக்சிஜன் வந்து நெருப்புக்கு கிடைக்காம தடுக்குது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து அணைஞ்சிருது. இதுவே நீங்கள் சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த நெருப்பு இன்னும் சீக்கிரமாக அணைஞ்சிரும், ஏன்னா சுடுதண்ணி வந்து சீக்கிரமாக நீராவி ஆகிடும். சீக்கிரமாக நீராவி ஆகி அந்த நீராவி வந்து ஆக்சிஜனை கட் பண்ணி நெருப்பு எரியறதை வந்து தடுத்துரும். இதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சுடுதண்ணியை ஊற்றி அணைப்பாங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, நோட்புக்கிலலாம் வந்து எதுக்காக வந்து மார்ஜின் போடுறோம்? இப்போ வந்து நம்ம மார்ஜின் போட்டு நோட்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், எதுக்காக இந்த மார்ஜின் போடுறோம்? என்றைக்காச்சும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதுக்காகடா இந்த மார்ஜின் போடுறோம், இந்த மார்ஜின் போடுறதுனால என்ன யூஸ்? என்றைக்காச்சும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதுக்காக வந்து இந்த மார்ஜின் போடுறாங்கன்னு நிறைய பேர் வந்து நிறைய பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மார்ஜின் போடுறதுனால நோட்புக்கில் வந்து ஒரு நீட்னஸ் கிடைக்கும். இன்னும் சில பேர் வந்து மார்ஜின் போடுறது வந்து இந்த சீரியல் நம்பர் டேட்டு இதுக்கான ஆப்ஷன்லாம் போடுறதுக்காக தான் இந்த மாதிரி மார்ஜின் போடுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கான உண்மையான பதில் என்னென்னா, நோட்புக்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து எதுக்காக போடுறோன்னா, நோட்புக் வந்து இந்த பைனிங் பண்ணுறது, ஸ்பைரல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து நோட்புக்கோட ரைட் சைடில் வந்து மார்ஜின் போடுறோம். லெஃப்ட் சைடில் வந்து எதுக்காக மார்ஜின் போடுறோன்னா, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி ஃபோட்டோ காப்பி எடுக்கிற வசதியோ இல்லை பிரிண்டிங் வசதியோ அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புத்தகமானாலும் இல்லை முக்கியமான ஆவணங்களானாலும் கைப்பட தான் எழுதுவாங்க. அப்படி கைப்பட எழுதி வைக்கும்போது அந்த காலத்தில் வந்து எலிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட எட்ஜஸில் வந்து கடிச்சு வச்சிருமா, அப்படி எட்ஜஸில் கடிச்சு வைக்கிறதுனால முக்கியமான ஆவணங்கள் இந்த முக்கியமான குறிப்புகள்லாம் வீணாக போயிடுமா. அப்படி இந்த முக்கியமான ஆவணங்கள் குறிப்புகள்லாம் வந்து வீணாக போகிறத வந்து தவிர்க்கிறதுக்காக
மார்ஜின் என்ற கான்செப்டை கொண்டு வராங்க. இப்படி இந்த மார்ஜின் என்ற கான்செப்டை கொண்டு வரது மூலமா ஒரு மார்ஜின் இடைவெளி விட்டு எழுதுறதோ இல்லை மார்ஜின் போட்டு எழுதுறதோ இந்த மாதிரி எழுதுறதுனால எலிகள் வந்து அந்த ஓரங்களை கடித்தாலும் முக்கியமான குறிப்புகள் வந்து வீணா போகாமல் தவிர்க்கலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மார்ஜின் என்ற கான்செப்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா, பூனை குறுக்க போனால் கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. எதுக்காக பூனை குறுக்க போனால் கெட்ட சகுனம்னு சொல்கிறாங்க? பூனை அது பாட்டுனு போகுது, அது போகிறதுனால நம்மளுக்கு என்ன கெட்ட சகுனம்? இன்னும் சில பேர் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க, இதெல்லாம் ரூமர் யாராச்சும் கிளப்பி விட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இதை நம்புவாங்க, ஆமாங்க உண்மையிலே பூனை குறுக்க போனால் கெட்ட சகுனங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு நடக்க போகிற கெட்ட விஷயத்தை வந்து பூனை மூலயமா அறிவுறுத்துறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கான உண்மையான காரணம் என்னென்னா, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் வந்து இந்த டென்ட்டு கூடாரம் கூடாரம் போன்ற அமைப்புகள்லாம் போட்டு டெம்பரரியாக தங்குவாங்க. அப்படி தங்கும்போது அங்கே உணவுலாம் சமைப்பாங்க, உணவு சமைச்சு அங்கே சாப்பிட்டுட்டு தங்குவாங்க. பூனைகள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மனித நடமாட்டம் இருக்கிற இடத்துல தான் பூனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி வந்து பூனைகள் வந்து அங்கே இருக்க உணவுகளை வந்து திருடி சாப்பிட்டு அங்கே அந்த இடத்துல வந்து சுற்றிட்டுருக்கும். அப்படி அவங்களோட எதிரிகள் அவங்களுக்கு வந்து ஆஃபனண்டான டீம் வந்து நெருங்கி வரும்போது பூனைகள் வந்து ஓடுறதை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க, பூனை குறுக்க போகுது, பூனை வந்து ஓடுது, ஸோ நம்ம எதிரிகள் வந்து இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வந்து கண்ணு முன்னு தெரியாமல் முன்னேறி செல்லக்கூடாது, நம்மளோட எதிரிகள் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க, நம்ம வந்து இனிமேல் நிதானமாக செயல்படணும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பூனை குறுக்க போனால் கெட்ட சகுனன்ட்டு அப்படியே மாறி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு விஐபி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.